இப்போ நான் பார்க்க போகிறது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதனுடைய நியூ நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான சின்ன தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழக வனத்துறையிலிருந்து வருஷ வருஷம் ஆள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா வனத்துறையினா நிறைய காலி பணியிடங்கள் அறிவிப்பானை வெளியாகும். ஸோ இதற்கு வந்து தனியாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் தான் எழுதணும். ஸோ மற்றபடி இந்த டைரக்ட் இன்டர்வியூன் மாதிரியான போஸ்டிங் அப்படின்றது இதுக்கு கிடையாது. ஸோ எக்ஸாம்ஸ் எழுதணும், எக்ஸாமில் கட் ஆஃப் மார்க் நீங்கள் வாங்கணும். ஸோ வரக்கூடிய கட் ஆஃப் மதிப்பெண்களுக்குள்ளே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஜாப் அப்படின்றது கிடைக்கும். ஸோ ஒரு சில ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படின்றதுமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ கம்பல்சரி மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரியான ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். வாக்கிங் அண்ட் ரன்னிங் இந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஒரு 25 கிலோமீட்டர் வாக் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது ஃபிசிக்கல் டெஸ்ட் என்னென்ன அப்படின்றத அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான அறிவிப்பானை எப்போ வெளியாகும் அப்படின்னா கூடிய சீக்கிரமே வெளியாகும் அப்படின்றையான தகவல் வந்து கிடச்சிருக்கு. என்ன ரீசன்னா, இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது இதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து. ஸோ ஃபாரஸ்ட் வாட்சராக இருந்தாலும் சரி, ஃபாரஸ்ட் கார்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வராமல் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து இப்போது கூடிய சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஒரு ஒரு இதுலேயும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஒரு ஒரு போஸ்டிங்கும் எவ்வளோ வேக்கண்ட் அப்படின்றதா, ஃபஸ்ட்டு வந்து ஃபாரஸ்டர் போஸ்டிங்கு 118, ஃபாரஸ்ட் கார்டுக்கு 189 போஸ்டிங்கும், ஃபாரஸ்ட் கார்டு வித்து டிரைவிங் லைசன்ஸ் 209. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக இருந்தால் தான் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஃபாரஸ்ட் வாட்சருக்கு 491, ஃபாரஸ்ட் வாட்சர் அதுக்கு வந்து 154 வேகண்டும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1161 வேகண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ இதை வந்து இந்த வருடத்தில் ஃபுல்லப் பண்ணுவாங்க. மேபி இது எல்லாத்தையுமே சேர்த்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஒரே நோட்டிஃபிகேஷனில், இல்லை ரெண்டு நோட்டிஃபிகேஷனாக கார்டு தனியாகவும் வாட்சர் தனியாகவும் நோட்டிஃபிகேஷன் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனை ஃபுல் டீட்டெயில்டாக கொடுப்பாங்க. ஸோ டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வரும்போது நமக்கு தெரியும் எந்த போஸ்டிங்கு எவ்வளோ பே ஸ்கேலு, என்ன ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், என்ன ரன்னிங் இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே அவங்க ஃபுல் டீட்டெயில்டாக சொல்லிடுவாங்க. ஸோ இதுக்கு மேலே அதாவது ரெண்டு எக்ஸாம் மாதிரியெல்லாம் இருக்காது. ஸோ மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். ஸோ எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வேறு, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்றது வேறு. ஸோ ஒரே ஒரு எக்ஸாமில் இருக்கும், அதில் வந்து கட் ஆஃப் மதிப்பெண்கள் வாங்குற மாதிரி இருக்கும். வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அவ்வளோதானே தவிர வேறு வந்து எக்ஸஸாக உங்களுக்கு எதுவும் இருக்காது அப்படின்றதான். ஏன்னா இதற்கு முன்பு நடந்த எக்ஸாம்ஸ்லாம் அந்த மாதிரி தான், சேம் ஒரே ஒரு எக்ஸாம்ஸ் தான், அதில் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வரும்போது கண்டிப்பாக நம்ம இதை சம்மந்தமான டீட்டெயிலான தகவல்கள் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.